வணக்கம், இது யூடியூப், நான் ஐயன் கார்த்திகேயன். இது யாருன்னு சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு அவசியம் இருக்கான்னு தெரியல. மாரிஸ் ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அவர் போட்டது உடனடியாக ஃபோன் பண்ணி வர ஒரு டக்குனாங்களே அப்படின்னு கேட்டேன். அவரும் வந்துட்டார், சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். எனக்கு அவ்வளோ டேரிங்காக அந்த வீடியோவை பேசியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து கொஞ்சமும் ஒரு எல்லா விதமான கேள்வியும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே போட்டிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இமிடியேட்டாக நாங்கள் ரொம்ப நாளாக பேசணும் பார்க்கணுன்னெலாம் பேசிட்டு பார்க்கவே இல்லை. அதை வந்து டக்குன்னு நிறைவேற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பற்றி பேசுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த படத்தை பேசுகிறதுக்கு பயந்துட்டான் அப்படின்னு சில பேர் பேசினாங்க. அதெல்லாம் பற்றி பேச மாட்டியே நீ அப்படின்னு சில பேர் பேசியிருந்தாங்க. ஸோ இப்படி பலவிதமான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம பேசாமல் தவிர்த்ததுக்கான காரணம் என்னென்னா, சும்மா விட்டாலே அது மூணு நாள் ஓடுமான்னு தெரில, அதை வம்பாக போட்டு நம்ம விளம்பரப்படுத்தி பெருசாக்க வேணாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் தம்பி வந்து கரெக்டான ஒரு பதில் சொல்லிட்டார். ஏன்னா இன்னொருத்தர் வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. அது ஒன்றும் இல்லை என்றார். அப்புறம் ஏன் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி இருந்தது. பரவாயில்ல, அதுக்கான ஒரு ஃபிட் ரிப்ளை கொடுக்கறதுக்கு ரொம்ப சரியாக கொடுத்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, நன்றி. வணக்கம், இங்கே வந்ததுக்கு நன்றி. எனக்கு வந்து இயல்பாக பேச தெரியாது, ஸ்கிரிப்ட் வச்சு எழுதி எழுதி ஒவ்வொரு லைனாக பேசிட்டு தான் இருப்பேன். ஏன்னா வீடியோலாம் பார்த்துருக்கீங்க, கட்டு கட்டு கட்டதாக விடும். எந்த அளவுக்கு பேச போகிறேன்னு தெரில எனக்கு. சரி, சும்மா நார்மலாக நம்ம பேசும்போது என்ன இருக்கோ அதே மாதிரியே இருந்தால் போதுமானது. நானும் எழுதி வச்சு பேசுறது இல்லை, நான் அப்படி ரிவர்ஸ் எழுதி வச்சு பேசினா மறந்துடுவேன். அதனால அப்படி ஃப்ளோவில் பேசுகிறதான். சரிதான், இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்கன்னா, என்ன சேனலில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருந்தால் ஒத்துக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து இதுவரைக்கும் உள்ளவங்க மேலே ஒரு மதிப்பு வச்சுருந்தேன், இப்போ வந்து அது போயிருச்சு அப்படின்றாங்க. எதுக்கு முதல்ல என் மதிப்பு வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா. சில பேருக்கு வந்து மதிப்பு கூடுது அப்படின்றாங்க. அவங்களுக்கு பிடிக்காதப்போ வந்து கெட்டவனாயிடுறேன் நான். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். இது வந்து இது ஒரு பொது புத்தியின் வெளிப்பாடு. ஆமாம், நம்மலாம் வந்து பொதுவாக என்ன இருந்தோம்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் அப்படி தான் சிந்திச்சிருப்பீங்க, நானும் அப்படி தான் இருந்திருப்பேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் எப்போ இருந்திருக்கும், இந்த சாதிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இவன் பூரா ஏமாத்துறாங்க அப்படின்னு நமக்கு சமூகத்தில் நம்ம கேள்விப்படுறது, இந்த வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, இதெல்லாம் தானே நமக்கு தெரியும். அப்படி பார்த்து பார்த்து பழகினவனுக்கு வந்து திடீர்னு சாதி இல்லை, அந்த சாதிக்காரனை வந்து உயர்த்தி பேசுகிறான் இல்லை இந்த சாதிக்காரனை தாழ்த்தி பேசுகிறான்னு ஒரு வாழ்ந்தவன்ட்ட இப்படிலாம் போய் பேசினா சாக்காயிடுறான். ஐயோ என்னடா வையன். இல்லை அதுனா என்ன சொல்றது, ஒரு பெண் அடிமைத்தனம் உண்மையிலே நான் வீடியோ சொன்ன மாதிரி தான். பெண் அடிமைத்தனம் எடுத்த உடனே கனெக்ட் ஆகுது, ஜாதி கனெக்ட் ஆகுது. நம்ம குடும்ப முறை இதெல்லாம் பற்றி பேசும்போது ஜாதி இருக்குது, வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஜாதி இருக்குது. அதனால தான் நான் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஆமாம், நம்ம எல்லாரு மாதிரியும் பேசிட முடியாது. சமூக பொறுப்போடு பேசுறது அப்படிங்கிறது வந்து சமூகத்தில் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவே திணறண்டு அப்படியே ஊரில் இருக்கிற எல்லா பேரும் வந்துருச்சு வந்து சண்டை போட்டானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சும்மா ஒரு 2 லட்சம் பேருக்குள்ளே தான் சண்டை போட்டிருக்காங்க. மிச்ச பய பூரா கம்ஃபர்டபுளாக அடிமையாகவே சந்தோஷமாக வாழ்ந்துருக்கான். அதாவது பிரிட்டிஷ்காரன்ட்ட போய் வேலை பார்த்தவன் இருக்கான், பிரிட்டிஷ்காரன் இராணுவத்தில் போய் சேர்ந்து நம்மளே சுட்டவன் இருக்கான். அப்போ அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அந்த அடிமைத்தனத்துக்கு பழகிடுவோம். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே கம்ஃபர்டபுளாக அது அப்படியே போயிட்டு இருக்கட்டும். அதை பற்றி பேசி சில பேர் சொல்கிறாங்க, ஜாதியை பற்றி பேசாமல் இருந்தாலே அது அப்படியே அமைதியாக போயிடும். நீ எதுக்கு பேசி பேசி தான் போராட்டத்தை பற்றி பேசாமல் பிரிட்டிஷ்காரர்களை பற்றி அப்படியே கை கட்டிகிட்டே இருந்திருந்தோம்னா கூட அதுவும் நம்ம சாப்பிடுவோம், கல்யாணம் பண்ணுவேன், சினிமா இருக்கும், எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அது அடிமை கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஏற்றுக்கிறாங்க போல இருக்கு. அவ்வளோதான், அது எதுவுமே பேச வேண்டாம், எதுவுமே வாய் திறக்க வேண்டாம், அமைதியாக இருந்துக்குங்க அப்படின்றது வந்து இப்படி தான். இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லை இல்லை நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக தீர்த்துக்கலாம்னா எப்படி தீர முடியும்? சாதி அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, அப்படியே வீட்லேயே படுத்துங்க, அப்புறம் அதுவாக சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. லைட்டாக தலைவலி இருந்தால் கூட டாக்டரை பற்றி ஆண்டோம், ஊசி போட்டு ஆண்டோம், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதமான மெடிசன் எடுத்தியான்ற கேள்வி கேட்குறோம். அப்போ ஏன் சாதியை மட்டும் அதை திருத்திக்கிறதுக்கான வழின்னு ஒன்று இருக்கணும்ல? எதுக்கு முத பக்கத்தில் எடுத்தோடனே தீண்டாமை பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்சேன்னு எழுதி வச்சாங்க? ஒன்றுமே செய்யாமல் தீண்டாமல் போகாது. இவங்களுக்கு படிக்கும்போதே முதல்ல இவன் இதை தான் தெரிஞ்சுக்கிறேன்னா, பக்கத்தில் இருக்க மனுஷன் மனுஷனாக பாடுறான்னு சொல்லணுங்கிற கத்தனை வைக்கிறாங்க. அதுக்காக இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எதிர்த்து தான் நான் பேசணும்னு கிடையாது. இது வந்து நான் பேசணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், சரிங்களா. சரி, கனெக்ட் ஆகுது இந்த படத்தோட அப்படிங்கனால தொகுத்துல வந்து நான் பேசிட்டேன். நான் இதை பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் பார்த்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஆங்கிள் கிடைக்கும். அந்த டேரக்டர் இருக்காரு, மறுபடியும் எனக்கு மெசேஜ் பண்ணார், தம்பி உன்னோட இனிஷியேட்டிவ் வந்து நான் அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஆனால் படம் பார்த்த பிறகு உனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் நம்புகிறேன், நீ அப்போ வந்து ரிவ்யூ போடு அப்படின்னு சொன்னார். நான் கண்டிப்பாக நான் போடுறேன் அப்படின்ட்டேன்.
அந்த டேரக்டரை வந்து டிவியில் ஷோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நான் வந்து படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதான் 3500 போலி பதிவு திருமணம் வந்து ராயப்பேட்டையில் வந்து நடந்திருக்கு, அதை சம்பவத்தை வந்து தொகுத்து தான் நான் வந்து படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அது என்ன மேட்டர்னா, 3500 போலி திருமணங்கள் நடந்தது வந்து உண்மை. அது என்ன போலி திருமணம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பத்திரத்தை ஒரு லேண்டை பதிவு செய்கிற இடம் மட்டும் கிடையாது, ஒரு இடம் வாங்கினா போய் பதிவு செய்கிற இடம் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல திருமணங்களையும் பதிவு செய்யலாம். இப்போ திருமணங்களை பதிவு செய்யணுன்னா, இப்போ உங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சுனீங்க, நீங்களும் உங்கள் மனைவியும் போய் உங்கள் திருமணத்தை முறைப்படி பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்கிறதுக்கு போகும்போது ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய மனைவியோட டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகணும். அங்கே நீங்கள் போய் கையெழுத்து போடுறதோ கைரேகை வைக்கிறதோ எல்லாமே அவங்க முன்னாடி நடக்கணும். ஓகே, ரெஜிஸ்ட்ரார் முன்னாடி, என் முன்னாடி இந்த திருமணம் வந்து இது பண்ணது, நீங்கள் திரும்ப கல்யாணம் பண்ணுற மாதிரி தான், என்ன கல்யாணம் பண்ணாலும் அந்த அவங்க முன்னாடி இது எல்லாத்தையும் ப்ரொசீஜர் பார்த்து சைன் பண்ணுறதுங்கிறது வந்து அப்போ ஒரு கல்யாணம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதுதான் முறை, அது படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை வந்துருக்கு. என்ன பிரச்சனைனா, வக்கீல்கள்லாம் சேர்ந்து, சில வக்கீல்கள் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, போலியான திருமணங்களை பதிவு செய்கிறாங்க. போலி திருமணம், அதாவது ஒரு பொண்ணுடைய அப்பியரன்ஸே இல்லாமல் பொண்ணு வந்து வராமையே அங்கே திருமணத்தை பதிவு செய்கிறாங்க. இந்த செய்தி வந்ததும் இது விசாரணையானதும் வழக்கானதும், அந்த வழக்கை வந்து அவர் சொன்ன ராஜேஸ்வருங்கிற ஜஸ்டிஸ் விசாரிச்சதுன்னா சரி, இதற்கு பேர் போலி திருமணம், இதுக்கு பேர் நாடக காதல் அல்ல. போலி நாடக திருமணம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுதான் இந்த கேள்வி என்னன்னா, நாடக காதல்னோ அல்லது நாடக திருமணம்னோ கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு வழக்கு வருது, அந்த வழக்கில் ஒருத்தர் என்ன போடுறாருன்னா, இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு, ஆனால் அவங்க வீட்டில் இருக்குது, என் கூட வாழ வரலன்னு வழக்கு போடுது. போட்டால் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லுது, இவர் எனக்கு தெரிந்த நபர், ஆனால் எனக்கும் இவருக்கும் கல்யாணம் மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. மேபி லவ் பண்ணியிருக்கலாம், ரிலேஷன்ஷிப் சிக்கல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல வர்றது ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, அதுக்கான வழக்கு எக்ஸாம்பிளாக காட்டினதில் ஒன்று காட்டியிருக்காங்க, எங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு அந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த ஒரு அப்பா தாம் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு, போலிப்பதிவு பண்ணி, போலிப்பதிவில் பதிவு. அதாவது அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா இந்த ஆளை எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாரு, நிச்சயதார்த்தம் பண்ண வச்சு அந்த ஆளை எனக்கே தெரியாமல் இப்படி போலியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, எனக்கு வரும் கல்யாணம் அலைஞ்சு இது. ஓகே ஓகே, இது என்ன, இது என்ன காதல் அப்படின்னு தெரியல, இது அப்பாவுடைய நாடக திருமணம், குடும்பத்தில் நடக்கிற நாடகம், இது எப்படி பார்க்குறது? அதாவது இந்த 3500 போலி திருமணங்கள் நடந்ததா? ஆம், நடந்தது. இது யாருக்கு எதிராக நடந்திருக்குது? பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு. இது பெண்களுக்கு எதிரான குற்றம். ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாற்றி இவங்க செஞ்சுருக்காங்க. யார் செஞ்சிருப்பா? லவ் பண்ணப்போ ஒருத்தன் செஞ்சுருக்கான், அப்பனும் செஞ்சுருக்கான். அப்போ இந்த இஷ்யூ நாம் எப்படி பார்க்கணும்? கண்டிப்பாக நல்ல தகவலாக இருக்குது. பெண்களுக்கு எதிராக இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளாக திருந்துங்கடான்னு சொல்லணும். அது அப்பனாக இருந்தாலும் திருந்த மாட்டேறான், தெரிஞ்சவனாக இருந்தாலும் திருந்த மாட்டேங்கிறான், வக்கீலாக இருந்தாலும் அறிவு இல்லாமல் போய் பதிவு செஞ்சுட்டு வந்துடுறான். அப்போ இந்த தவறை செய்த வக்கீல் மிளக்கம் வரலாம், இந்த சிஸ்டம் மிளக்கம் வரலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த வக்கீல் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தா, அங்கே இருக்க ரெஜிஸ்டர்களை மிரட்டி அதை பணி வச்சுருக்கான். அந்த ரெஜிஸ்டர் பணம் வாங்கிட்டு போய் பதியலை, அந்த உசுருக்கு பயந்து பதிஞ்சு கொடுத்துருக்காரு. ஒரு வக்கீலே வந்து 500 மேற்பட்ட திருமணம்லாம் செஞ்சு வச்சுருக்கான். அப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. இவனுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு போலியா ஒரு திருமணத்தை பதிவு செய்யறது. இதுல 2-3 விஷய கேள்விகள் இருக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்த திருமணமா? ஒரு ஒடுக்கப்பட்டவர் தான் வந்து இப்படி பண்ணாருன்னு ஏதாவது டேட்டா இருக்கா? கிடையாது. இல்ல ஒரு கட்சி தான் இன்வால்வ் ஆகிதான், இல்ல ஒரு கட்சியுடைய இன்வால்மெண்ட் இருக்குன்னு இருக்கா? கிடையாது. அப்ப காதலன் மட்டும் பண்ணிட்டான் அப்படின்னு எதுவும் இருக்கா? கிடையாது. தந்தையும் பண்ணிருக்கான். அப்ப நீங்க என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, தந்தை ஏன் பண்ணிருப்பாரு? தான் சொன்ன ஆளை கல்யாணம் பண்ணல, முடிவு பண்ற அதிகாரத்தை ஆண் கையில் வச்சிருக்கான். பேசுறதே கிடையாது, கம்ஃபர்டபுளாக மறந்துடும். நம்ம ஊரில் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 27-28% வரைக்கும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுறாங்க. குடும்ப வன்முறைனா, தன்னை திருமணம் செய்து கொள்பவரோ
அல்லது தன்னை திருமணம் செய்து கொள்பவர்களுடைய சொந்தக்காரர்களோ அப்போனோ கூட தன் பெண் மீது எதிர்த்து ஒரு வன்முறையை செலுத்துறதுங்கிறது இங்கே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ சொந்தக்கார பய கூட இருக்கிறேன்னு செய்கிறான் இல்லையா. நீங்கள் வந்து இந்த காதல் திருமண நாடக காதலுக்கெல்லாம் எதுக்கணும், மண்ணையும் பெண்ணையும் பாதுகாக்கிற கூட்டம், முதல்ல யாரை பாதுகாக்கணும், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அந்த பிள்ளைய பாதுகாக்கணும், மகளை பாதுகாக்கணும், அப்போ அதுக்கு எதிராக பேசணும்ல. ஒரு செக்டார் தானே காதலுங்கிறதே ஒரு 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 செக்டாரு. அந்த காதலுக்குள்ள இவர்கள் சொல்லுகிற நாடக காதல்னு பார்த்தோம்னா கூட அது ஒரு சின்ன பகுதி தானே. மொத்தமாக ஆணாவே நம்ம எதிர்த்து தானே தெரிகிறோம். பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றம் வந்து முதல்ல இதுதான். ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய மாடஸ்டியை பாதிக்க வர்ற வகையில் நடக்கிறதான் ரெண்டாவது குற்றம். மூணாவது கிட்னாப், கிட்னாப் அண்ட் அப்டக்ஷன், இதுதான் வந்து மூணாவது பர்சன்டேஜ் வைஸில். நாலாவதுல தான் ரேப் வருது. அதிகமாக இதெல்லாம் செஞ்சிடறோம். அப்பா ஆமாம், ஒரு ஒரு பெண்களுக்கு எதிரான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு த்ரீ. ஃபோர்த்து தான் ரேப்பு. இதுக்கு அடுத்து டவுரி இருக்குது. பெண்களுக்கு எதிராக டிசைன் டிசைனாக கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். இந்த குடும்ப வன்முறையும் மேரிட்டல் ரேப்பையும் நம்ம பேசுகிறதே கிடையாது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு செக்ஸுங்கிற அறிவு இல்லாமல் கூட கல்யாணம் பண்ணியிருக்கோம். மீன் தான் சின்ன பிள்ளையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஏன்ட்டே கேட்குறேன் என்னன்னா, இது வந்து ஒரு ஏஜாக இருக்கிற பொண்ணுங்க வர ப்ராப்ளம் கிடையாது. 16 வயசு 17 வயசு பொண்ணுங்களை வந்து இவங்க வந்து மைக்கை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு. எனக்கு என்னதுனா 16 வயசு 17 வயசில் வந்து கூட்டிகிட்டு ஓடிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ 17 வயசில் வந்து ஒரு பொண்ணுக்கு நீங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டும் தப்பு தான். 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதே மாபெரும் முட்டாள்தனம். அதே முட்டாள்தனத்தை ஒரு காதலுங்கிற பேரில் நடந்தாலும் தப்பு தான். அதை வந்து யார் செய்கிறான்னு இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து பொதுமைப்படுத்த முடியாது. பெரிய பிரச்சனைனா இந்த சின்ன பிள்ளை போகிறோம் ஸ்கூல் படிக்கும் போதே எவனையா எழுதிட்டு ஓடி போயிருது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஆமாம் சரிங்களா. அதே பிள்ளையே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ரொம்ப சுலபமாக பார்த்தா ஒரு பையன் லவ் பண்ணுவேன், லவ் பண்ணி எழுதிட்டு ஓடிடுறான், இவங்க வீட்லேயே அடித்து தலையை தட்டி 16 வயசு பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதான் இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லை. அவன் அயோக்கிய பையன் தான், இவன் அயோக்கிய பையன் தான். இவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணுறாங்க, வெளியே எழுத்துட்டு போயிடுறான், பெரிய வித்தியாசம் இல்லை. இவன் வீட்டுக்குள்ளேயே குடும்பப்படுத்த போறேன், வெளியில போய் குடும்பப்படுத்த போறேன், இவனுக்கு தெரிஞ்சே அவன் குடும்பப்படுத்துவான் இல்லையா. குடும்பப்படுத்துறதுல வந்து நம்ம சாதி அப்படிலாம் கொண்டே வர முடியாது இல்லை, அது ஆணாதிக்கத்தோட எல்லா சாதியிலுமே இருக்கு, எல்லாத்தையுமே இருக்குன்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அவர் சொல்லுவாரு, தம்பி இந்த பெண்கள் மட்டும் எந்த சாதியா இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு. தலித் அப்படி நடத்தப்படுறவங்க தான் இவங்களை வந்து இந்த கம்யூனிட்டியை தான் இவ்வளவு மோசமா நடத்தணும்னு இவங்க பண்றாங்க. பட் பெண்ணாக இருந்தால் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் மோசமாக நடத்துவாங்க. உயர் வகுப்பினர் என்று தங்களை நினைத்து கொள்ளுபவர்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க வீட்டு பொண்ணை எப்படி நடத்துனாங்க அப்படின்னா, ஒரு ஒரு விடையர் ஆகிட்டாங்கன்னா, விடையர் எப்படின்னா சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். 7 வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, 8 வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. 13 வயசில் அந்த காலத்தில் அதிக நோய் கால்ரா அம்மையாதுன்னு ஆயத்தட்டு இருந்தது. இன்னும் அளவுக்கு தடுப்பூசிகள் அது மாதிரியானலாம் கிடையாது. அப்போ எவனால் திருந்து செத்து போயிடுவான். செத்து போனான்னா அப்போவே அந்த பிள்ளையை மொட்டையடிச்சு வீட்டு வரமாக குறைச்சிருவாங்க. அந்த பிள்ளைக்கு இன்னொரு திருமணம் மறுக்கப்படுது. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை என்ன, சந்தோஷம் என்ன, செக்ஸ் என்னன்றத பற்றி கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே அவள் அமங்கலம்னு சொல்லப்பட்டு ஒரு வாரத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன அதில் நீங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது? பெண்களை காப்பாற்றுபவர்கள், மானத்தை காப்பாற்றுபவர்கள், நம்மளால் நம்மளை ஏமாத்திக்கிட்டே கம்ஃபர்டபுளாக இதில் ஜாதி வந்துடுதுல்ல, ஜாதி வந்துடுது, சாதி வந்துடுது, சாதியுடைய மத ரீதியான உங்களுடைய அந்த முட்டாள்தனமும் வந்துடுது. அதாவது வந்து ஒரு விடவேறுங்கிறவங்க வந்து ஒரு நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்ற முட்டாள்தனமும் வந்துடுது. அப்போ மூட நம்பிக்கை வந்துடுது. இதெல்லாம் எது தருது? மதமும் சாதியும் தருது. எங்கள் சாதி வழக்கப்படி வெள்ளை சேலை கட்டுவோம், எங்கள் சாதி வழக்கப்படி எந்த ஒரு நகை இதுவும் போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இதுவும் பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். எங்கள் சாதி வழக்கப்படி நாங்கள் இது இவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சுன்னு ஓரமாக வச்சுருவோன்றோம். சதின்னு ஒரு திட்டம் இருந்தது, ஆண் இறந்துட்டா பெண்ணை தூக்கி மேலே போட்டு கொண்டுருவாங்க, அதை ஒழிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம 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 ஆண்டாண்டு காலமாக செய்துக்கிட்டு ஜாலியாக செஞ்சுக்கிட்டு இருந்த குற்றம் தானே. இப்போ ஏன்ட்ட இன்னொரு விஷயம் பொதுவாக என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, ரெண்டு குடும்பங்கள் வந்து இணையிறது வந்து அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். ஒருத்தங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து எப்படி இங்கே வருவாங்க, இந்த பொண்ணு இங்கே வந்தால் மாட்டுக்கறி சாப்பிட்டா நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம். இந்த விஷயம் இதுக்காக தான் வந்து அவங்கவுங்க பழக்க வழக்கங்களை அவங்கவுங்க தக்க வச்சுக்காக தான் கலப்பத்துறோம் வேணான்றோம் அப்படின்றாங்க. பழக்கவழக்கம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. நான் வந்து ரொம்ப ரொம்ப கலோக்கியலாக லோக்கலாக ஒன்று சொல்கிறேன். நான் வந்து ஒரு மதுரை பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். எங்கள் ஊரில் இந்தியன் டாய்லெட் தான் இருக்கும்.
வெஸ்டர்ன் டாய்லெட் எங்களுக்கு பழக்கம் இல்லை. இன்னும் நான் சும்மா சின்ன பிள்ளையில இருக்கும்போது டாய்லெட்டே பழக்கம் இல்லை. ஆமா, நம்ம வெளியில காடு ரொம்ப சின்ன பிள்ளைங்க வெளியில எல்லாம் கூட்டு போவாங்க, வீட்டுல டாய்லெட் இருந்தாலும் போக மாட்டாங்க. வெளியில போடுறதுதான் ஒரு ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போ இருந்து நம்ம டாய்லெட்டுக்கு போறோம். ஐயோ, நாங்கள் எப்படி, நாங்கள் காலங்காலமாக, நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் கொள்ளையில தான் போய் பழக்கம், திடீர்னு நீங்கள் எங்களை டாய்லெட்டு கூப்பிடுறீங்களே அப்படின்னு அர்த்தம். அது உனக்கு சுத்தம், நீ வெளியில போகும்போது வந்து அதில் ஈக்கள் உட்காரம், அது பரவும், அதன் மூலமாக உனக்கு நோய் வரலாம், அதனால உனக்கு பாதிப்படையலாம், அதை நீ ஒரு கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்ல பண்ணுன்னு சொல்லி இந்தியன் டாய்லெட் கண்டுபிடிச்சாங்க. இந்தியன் டாய்லெட்லேருந்து வெஸ்டர்ன் டாய்லெட் மாறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப ஒன்றும் இல்லை. என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு ஒரு அங்கிள் இருந்திருப்பார், அவர் டைப்ரைட்டரில் அடித்து பழகியிருப்பார், அவர்கிட்ட கம்ப்யூட்டர் கொண்டு கொடுத்தனே பயந்துருப்பார். ஐயோ, கம்ப்யூட்டர்லாம் வேணாம்னா, ஐ ஆம் கம்ஃபர்டபிள் வித் டைப்ரைட்டர்னு வர அவர் அங்கேயே தேங்கி போயிடுவார். அது மாதிரி தான் இந்த 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 விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். யாரும் எதையும் தடுத்து நிறுத்தி இந்த கலாச்சாரம், சாப்பாடு இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கெல்லாம் வேணாம். ஒரு பொண்ணுக்கு யாரோட இருக்கணுங்கிறத நாம் முடிவு செய்கிறதுங்கிறது அசிங்கமாக தெரியாமல் நம்ம வந்து இதை அசிங்கமாக பார்க்குறதுங்கிறது எந்த அளவுக்கு சரி? சாப்பிட்றது வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட இது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா அவள் தான் வாழ போகிறா, நாம் வந்து வெளியிலேருந்தான் நிற்க போகிறோம். நம்ம வீட்டு பிள்ளையே இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து விட்ருவோம், நீ உங்கள் வீட்டில் இருப்ப, இந்த இவங்க வீட்டுக்கு போயிடுவ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடறோம். அவங்க வீட்டு என்விரான்மெண்ட் எப்படி வேணா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்களுடைய இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாதுன்னு நினப்பேன் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு, பட் இதை வந்து யார் வேணால் ரிலேட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, நிறையா படித்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் மிக முக்கியமான, மிக பிரபலமான கம்பெனியில் அவங்க செஞ்ச வேலை வந்து உலகம் முழுக்க தெரிகிற மாதிரியான ஒரு ஆள். அது வந்து மாபெரும் ரெகக்னைசேஷன் கிடையாது, ஆனால் அவங்களுடைய வேலை, இந்த வேலை செஞ்சுருக்காங்க அவங்கன்னு பிரிண்ட் ஆகி போயிட்டுருக்கு, அவங்களுடைய க்ரெடிட்ஸில் அவங்களுடைய பேரும் போயிட்டுருக்கு. ஓகேவா, அவங்களுடைய ப்ரைவசியை பாதிக்கூடாதுனால அப்படி சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இவ்வளவு பெரிய அறிவான ஒரு விஷயங்க, ஒரு ஆள் பெரிய ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, உலகம் முழுக்க அவங்களுடைய பேர் க்ரெடிட்டாக போகிற அளவுக்கு இருக்கிற அறிவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சாதி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் பார்த்து, பொருளாதாரம் பிரச்சனை இல்லாமல், நாடக காதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்னிச்சா அவங்க மாமியார் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வீட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தம் கண்ணா நீ வந்து அடுப்பாங்கரையை பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுப்பை போய் பார், ஒழுங்காக சமையல் பண்ண, தப்பு இல்லை, ஆனால் வேலையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் வேலைக்கு போகிறது இல்லைம்மா, நீ வீட்டை பாரு அப்படின்ட்டாங்க. வேலைக்கு போகிறத தடுத்துட்டான். தான் வீட்டில் தான் சமையல் பண்ணுறது மோசம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது தான், ஆனால் இந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி ஆகிப்போச்சுன்னா, பாத்திரம் விளக்கிட்டு இருந்தா இன்னொன்னும் இதெல்லாம் நல்லா விளக்கலம்மா, மறுபடியும் விளக்கு. இதான் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். துணி துவைச்சா அவங்க ஐயா 45,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னொன்று, எங்கள் வீட்டில் நாங்கள் வாஷிங் மிஷினில் துவைச்சா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, நீ கையில் துவமான்னு இருக்காங்க. இது எப்படி போய் ஒரு ஒரு யோசிச்சு பாருங்களேன். வேலைக்கு ஆலோசனை, எங்கள் குடும்பத்தில் வந்து வேலைக்கெலாம் ஆலோசிக்க மாட்டோம், நாங்களே தான் பண்ணுவோம். ஒரு 10,000 ரூபா ஒரு ஆள் போட்டால் இந்த வேலையை புறம் செஞ்சுருவாங்க. அந்த அம்மா வெளியில் போய் வேலை பார்த்துச்சுன்னா 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்க, மினிமம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்க. அடுத்ததுக்கு பல வளர்ச்சிகள் இருக்கும், அதோடைய கனவை கொன்று அவள் எதுக்கு படிக்க வச்ச, அதுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வச்சு அதை வேலைக்கு போகணும். எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது, வேலைக்கு போகிறதே பெரும்பாடாக இருக்குது. அப்போ ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்ச பிள்ளைய கட் பண்ணி அவள் அறிவு புறம் நீங்கள் அந்த இன்ஜினியரிங்கை கழிச்சிருவாங்க. அந்த அறிவை கழிச்சிட்டு இப்போ பாத்திரம் விளக்குன்னு விட்டுறான். பாத்திரம் விளக்குறது மோசமானதாக இல்லையாங்கிறத விட அந்த அது லேபர் ஜாபாக பிரித்து பாருங்களேன், 10,000 கொடுத்தா அந்த இடத்துல வேலை நடந்து போகும். இதே ஒரு 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 பெரிய அறிவையே கொண்டு, அதோடைய உழைப்பை கொண்டு, ஒரு 20 வருஷம் அது படித்தது அப்புறம் கொண்டு கிச்சன் நண்டி பாட்டிடுறான். இல்லை, அந்த வேலைக்கு தான் அவளை ஃப்ரீ பண்ணி விட்டோன்னா சும்மா இருந்தால் அப்புறம் வேலைக்கு போய் யோசிக்கப்பாருல, அவளை பிஸியாகவே வச்சிருக்கிறதுக்கு, பிஸியாகவே இருந்து வேற எதுவும் யோசிக்க மாட்டேன். இல்லை, அது அது இப்போ அந்த படித்த ஆணும் அதுக்கு ஓகே சொல்கிறான் இல்லையா, அந்த படித்த ஆணும் ஆமாம் பரவாயில்ல நீ பண்ணு, எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இல்லை அப்படின்றான். அப்போ அந்த அந்த இடத்துல எதை எதை கொள்றோங்கிற ஒரு அறிவும் இல்லை. பெண்களுக்கு எதிராக நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிற அறிவு நமக்கு சுத்தமாகவே கிடையாது, அதை சமூகமாக நம்ம சொல்லித்தர்றதும் கிடையாது, அவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் இருக்கும். என்கிட்ட இன்னும் அடுத்து எண்ட் ஆஃப் த டே ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் போட்டு தாக்கிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு சாதி ஒழிப்பு வீடியோவோ இதில் கேட்டாலுமே இந்த க்வெஸ்சன் வந்து காலங்காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், நம்ம காலேஜுக்கு தெரியும்.
இல்லை உங்களோட ஃபாலோயர்ஸ் மேலே பார்க்குறனால நான் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இல்லை நான் என்ன சொன்னேன், நான் படிப்பு ரீதியாக வந்து அங்கே கூட அந்த கொஸ்டினை கொண்டு போங்க, ஆனால் கலப்பு திருமணம் இந்த மாதிரி பேசிஸில் வரும்போது எல்லா எந்த இடத்துலையுமே சாதின் பேர் வந்து விட மாட்டேன்றீங்க அந்த கொஸ்டினை கொண்டு வராமல். ஓகே, நான் அந்த டேட்டாவே எடுத்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இடஒதுக்கீடு அப்படின்னே நம்ம ஆளுங்க அப்புறம் வேண்டாம், நீங்கள் சாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களே சாதி வேணான்றீங்க, சாதி சாதி சர்டிஃபிகேட் வச்சுருங்க, சாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டிங்கன்னா சாதி ஒழிஞ்சிரும் இப்படிலாம் சொல்லுவாங்க. முதல்ல வந்து ஜாதி சர்டிஃபிகேட்டு எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா இடஒதுக்கீடு வாங்குறதுக்காக வச்சுருக்கோம். இவன் ஜாதி சர்டிஃபிகேட்டை கிழின்னு எதுக்கு சொல்கிறான்னா, நீ இடஒதுக்கீடு வாங்காதன்னு சொல்கிறான், எனக்கு வேணாம் அப்படின்னு கூட்டத்தில் பிசியில் உள்ளவங்க வேணாம், எங்களுக்கும் வேணான்ற கதையெல்லாம் சொல்லட்டும். ஆனால் இவங்க அப்புறம் சண்டை போட்டு தான் வாங்கினாங்க. ராம்தாஸ் அவர்களுடைய ஆதரவாளர் யாராவது இருந்து அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, வரலாறு தயவு செஞ்சு போய் படிச்சு பார்த்தாங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி அந்த இடஒதுக்கீட்டுக்காக சண்டை போட்டு சென் மாவட்டங்களில் எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி இடஒதுக்கீட்டுக்காக அவர் பண்ண வேலை தெரியும். இப்போ இடஒதுக்கீடு வேணாம்னு அங்கிருந்து ஒரு ஆள் சொல்லுதுன்னா யாரை எதிர்க்குது? அதுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த இடஒதுக்கீட்டை கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறதுங்கிறது தப்பு. முதல்ல நம்மகிட்ட இருக்கிற அந்த டேட்டாவை நான் சொல்கிறேன், ஆர்டிக்கிளும் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஆர்டிஐ தகவல், ஆர்டிஐ போட்டு வாங்கினதில் இருக்கிற தகவல். ஒரு எஸ்சி இருக்காருன்னு வைங்களேன், 100 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 100 பசங்க இருக்காங்கன்னா அதில் 15 பேர் தான் தனியார் பள்ளியில் படிக்கிறான். 85% எங்கே படிக்கிறான்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறான். எளிய கேள்வி, யார் பணக்காரன்? காசு இருக்கிறவன் தனி, ஒரு ப்ரைவேட்டில் படிக்கிறான், படிக்கும். சிம்பிள், 15. அப்போ அவங்களுடைய நிலம் என்னவா இருக்கு? இன்னமும் பின்தங்கிய சிரமப்படுகிற சூழல்ல தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆயிரல, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் வைத்தறிச்சப்படுற அளவுக்கு இன்னும் நிலமும் இல்லை. ஏன்னா 85% பேர் இன்னும் அவன் அரசும் அரசு உதவி பெறும் பள்ளியைத்தான் அவன் நம்பி இருக்கான்றப்ப, அவன் நீங்க வளர்ந்துட்டான்னு சொல்லி கதையெல்லாம் விட முடியாதுல்ல. சரி, ரைட்டு. அதுக்கடுத்து எம்பிசி எடுத்துக்கிறோம். எம்பிசியோடைய நிலம் என்ன? 75% பேர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படிக்கிறான். அப்ப அவன் நிலம் என்ன? எம்பிசி வேணாம் வேணாம்னு எவனாவது சொன்னான்னா அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியுமா? பிசி எடுத்துங்க, 60% பேர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறான், 40% பேர் தான் தனியார் பள்ளியில் படிக்கிறான். அப்போ இந்த 3 பேருக்கு இடஒதுக்கீடு வேணாமா? அதான் விட்டுருங்க அப்படின்றாங்க. என் பிள்ளை அப்படி கஷ்டம், அப்படி அதுக்கு வேலை இல்லாமல் போனால் கூட என் மனசாரிடும். இல்லை இதெல்லாம் சாதி வெறியா? இவங்க என்ன நினைக்கிறானா, நமக்கு இது அவமானம், நம்மளை வந்து கீழே நிற்கிறோம், நம்மளை வந்து சாதியில வந்து நம்மளுக்கு மோசமானவங்க, அதாவது பின்தங்கியர்கள் நம்மளை நடத்துறாங்க, நான் வந்து நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற அந்த விஷயம். இது வந்து புரிதலற்ற விஷயம் ஒண்ணு, ரெண்டாவது தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்குற விஷயமும் கூட. இவ்வளவு சொன்னேன்ல, ஓசியோட நிலைமை என்ன தெரியுமா? 74% பேர் பிரைவேட்ல படிக்கிறான், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில 26% பேர் தான் படிக்கிறான். அப்ப யார் முன்னேறி இருக்கா, யார் பின்தங்கி இருக்கா? சாதாரண க்வெஸ்சன் இன்னொன்னு சொல்றேன், இதுபடி ஓசி எவ்வளவு பெர்சன்ட் இருக்காங்கன்னா 3% இருக்காங்க. டென்த் எழுதுன நம்மகிட்ட வந்து ஜாதி ரீதியான கணக்கீடு கிடையாது. அந்த சாம்பிள் எப்படி எடுக்கலாம்னா, அப்படி டென்த்தில் இருக்கிற டேட்டா வச்சு எடுக்கலாம். இளைய தலைமுறைன்னு ஒரு அமைப்பு, நண்பர் சங்கர்னு ஒருத்தர், அவர் தான் இந்த இவ்வளோ வலையை நெஞ்சு கொடுத்துருக்காரு. இதை கொண்டு போய் ஏதாவது படிச்சு தொலைங்கடா, எதையாவது படித்து அறிவு வரட்டும்னு அவர் 30 ரூபா கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஒருத்தனுக்கு அது புரிஞ்ச மாதிரி தெரியல. ஓசி 3% தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த டேட்டா வச்சு பார்த்தோம்னா. பிசி 37% இருக்காங்க, எம்பிசி 27, எஸ்சி 22, எஸ்சிஏ அருந்ததியர் 3%, பழங்குடியினர் 1%, அப்புறம் பிசிஎம் முஸ்லீம்ஸ் 6%. இதில் நாம் எவ்வளவு கொடுக்குறோம் தெரியுமா? நம்ம வந்து ஓசிக்கு கொடுக்குற விஷயம் வந்து பொது பிரிவினர்னு கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ பர்சன்ட்னு பார்த்தீங்கன்னா 31% ஜென்ரலுக்கு. சரிங்களா, பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பிசிக்கு 26.50. அப்போ 37% பேர் இருக்கான் பிசி, அவனுக்கு நாம் தர்றது எவ்வளோ தர்றோம்னா 26.50 தான் தர்றோம். அதில் முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.50 தர்றோம். முஸ்லீம்ஸ் இருக்கிறது எவ்வளோனா 6% பேர் இருக்கான். சரிங்களா, அதில் நாம் தர்றது வந்து 3.50 தான் தர்றோம். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 20% தர்றோம். அதுக்கு அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட 27% பேர் இருக்கான். புரிஞ்சவங்களுக்கு எஸ்சி வந்து எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% தரோம்.
இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். எஸ்சிக்கு மட்டும் 22% அதில் இருக்காங்க. 22% எஸ்சிக்கு 15% பேர் தான் கொடுக்குறீங்க நீங்கள், முழுசாலும் கொடுக்கல. எப்படி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே போல தான் இருக்குது. நம்மால் பூரா இந்த எம்பிசி பிசி எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் இல்லை அவங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறான். அது அதான் புது புத்தியில் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது நீ முன்னேறிட்டியான்னு கேட்டால் இன்னும் நீயும் முன்னேறல, அவங்க இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. அப்போ நம்ம கேள்வி என்ன இருக்கு, அவங்க தான் முன்னேறிட்டாங்கல்ல எது கொடுக்குறேன்னு கேட்குறான். நாங்கள் தான் சாதியை ஒழிச்சிட்டோம்ல எது கொடுக்குறேன்னு கேட்குற போல முன்னேறிட்டவனுக்கு எதாவது கொடுக்குறேன், முன்னேறலாமே அவன் இன்னும் பின்னாடி இருக்கான், நீயும் பின்னாடி தான் இருக்க. எம்பிசி 75% பின்னாடி இருக்க, அவன் 85% பின்னாடி இருக்கான், பிசி வந்து 60% பின்னாடி தான் இருக்கு. அடுத்தடுத்த கட்டத்தில் தான் இருக்கு. அப்போ ஓசியுடைய வளர்ச்சிக்கும் உங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. இது வந்து அவர்களுக்கு எதிரான பேச்சு கிடையாது. ஓசிக்கு நாங்கள் எதிர்க்கிறோம், அவர்கள் மோசம் கிடையாது. வளர்ந்துட்டா நான் வளரலை, நான் வளரலைன்னு சொல்கிறேன், நீ வளரலடான்னு உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லித்தரேன். தம்பி நீ வளரல, நீ வளரல, நீ வளரல, அவர் வளர்ந்துட்டாரு. நீ போட்டியை மேலே போடுவியா கீழே போடுவியா, ஏனியை பள்ளத்தில் போடுவியா மேலே, எல்லா பேரும் கீழே இன்னமும் கீழே இருக்கிற எசிகளை எதிர்த்தே பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு வானத்தை மேலே தானே போடணும். ஏதாவது வானத்துக்கு மேலே ஏனியை போடுவானா, பள்ளத்தில் போய் போடுவானா? பூரா பேரும் பள்ளத்தில் போடுறான். அவனுக்கு ஏன் கொடுக்குற, அவனுக்கு ஏன் கொடுக்குற, டேய் உன்னோட அவன் மேலே இருக்காண்டா, நீ திரும்பி பார்த்து ஏறு, கீழே ஏன் குறிஞ்சு பார்த்துட்டு இருக்க. இவங்களுக்குள்ள ஒரு பொதுப்பத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற இடஒதுக்கீடு வந்து ஏற்றுக்கிறாங்க. இவங்க எஸ்சியில் ஒரு 10 பேர், நம்ம இதில் ஒரு 5 பேர் இருக்குன்னு ஏற்றுக்கிறாங்க. அது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வீட்டு பிள்ளைங்க வந்து 35 எடுத்தா போதுமா இருக்கு, நாங்க வந்து 70 மார்க் அப்படி எடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு பேர் இருக்கான், அதுல நம்ம எவ்வளவு பேர் கொடுக்கறோம்னு போட்டி உருவாயிருது. 22% இருக்கிறான், அவனுக்கு நீ 15% தான் நீ வந்து இடஒதுக்கீடு கொடுக்குற. அப்ப 7% துண்டு விடுவோம் இல்லையா, அந்த 7% பேர் இருக்கிறனால அவனுக்கு போட்டி தான் இருக்கும். 35 மார்க் எடுத்தா டாக்டர்லாம் ஆக முடியாது. 200 மார்க்னா நீ 199னா அவன் 198 வேணா இருக்கலாம் அதிகபட்சம். இப்பெல்லாம் பாயிண்ட்ல போய்கிட்டு இருக்கு, 0.2, 0.5 இப்படி போயிட்டு இருக்கு. அதனால அதுக்கான வாய்ப்பு இந்த 35 கதாலாம் போய், 35 எடுத்து அவனால் வர முடியாது. அதுக்கு மேலே 35 எடுத்து அவன் வர்றானா, அவன் இன்னும் கீழான நிலை இருக்கான், கல்வியில பின்தங்கி இருக்கான், அவன் மேலே வரணும். சமுதாயத்தில் சமநிலைங்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் 1% ஆள் 73% பணத்தை சம்பாதிச்சிருக்கான். இந்தியாவில் 100 பேர் இருக்கானா, வெறும் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அந்த ஒருத்தன் 73% வருமானத்தை போன வருஷம் ஈட்டியிருக்கான் டேட்டா சொல்லுது. அப்போ என்னன்னா 99 பேர் பிச்சைக்காரன் தான் இல்லையா. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி வருது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, நான் சொன்னால் தான் கோப்பிடுவாங்க. ஆனால் இது கொலாட்ரல் டேமேஜா என் பிள்ளை மட்டும் மாட்டிக்கணுமா அப்படின்ற அவனுக்கு என்ன மறுக்கப்படுதுன்னு இருக்குல்ல, நீங்க நம்ம என்ன மறுக்கப்பட்டிருக்கோம், அவனை வந்து நம்ம சமநிலையை வந்து 300 ஆண்டுகளா மறுத்தோம், 400 ஆண்டுகளா மறுத்தோம்னா இப்ப நம்ம அந்த சமநிலை பிரச்சனையில கொலாட்ரல் டேமேஜ்கள் ஆகுதுன்னா வருத்தப்பட முடியாது. இப்பவும் எல்லாருக்கும் இருக்கு, ஒன்றும் இல்லை. 31% வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்கு. இப்போ 3% பேருக்கு 10% இடஒதுக்கீடு வேற கொடுத்துருக்கீங்க. இங்க எங்க கொலாட்ரல் டேமேஜ் இருக்கு? கொலாட்ரல் டேமேஜ் யாருக்கு ஆகுது தெரியுமா? பிசி எம்பிசி தான் ஆகுது. புரியுதுங்களா? ஓசிக்கு 10% கொடுத்தாச்சு. இவன் பூரா வந்து விவரம் இல்லாம அமைதியா இருந்துட்டு அல்லது இடஒதுக்கீடு எதாவது பேசிட்டு இவனே தன்னுடைய சிச்சுவேஷன் தெரியாமே விளையாண்டுகிட்டு இருக்கான். அவன் தெளிவா 3% இருக்கிற ஆளுக்கு 10% வாங்கிட்டான். யாருக்கு சிக்கல்? பிசி எம்பிசி தான் சிக்கல். இவங்களுடைய என்னவோ அதை வந்து அவங்க அவருடைய நிலைமையில போய்கிட்டு இருக்குன்னீங்களேன். இதுதான் இது புரிதலின்மையின் வெளிப்பாடு தான். நம்ம இது இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க, இது எவ்வளோ பேராக எடுத்து சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும், இனிமேலும் சொல்ல தான் போகிறாங்க. இதுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு புரியல, இதுக்கப்புறம் புரியவே புரியாதுன்னு தான் எனக்கு ஐடியாவாக இருக்குது. இல்லை அதான் இப்போ இது எனக்கும் தெரியாது. வேறு எந்த மாதிரி தான் சொல்லி புரிய வைக்கணும் தெரியல. இப்படியே நீங்கள் டேட்டாவே சொல்லிட்டீங்க. இந்த டேட்டா புரிஞ்சிச்சுன்னா யாருக்குமே வந்து தனக்கான அறிவு வந்துடும். அதுக்கு மீறி ஒருத்தன் அறிவு வராத மாதிரி இருக்கானா, அவன் கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். இது யாருக்காகவும் பேசலை. இட்ஸ் நாட் ஃபார் ஃபார் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதிகளின் குரல், அவங்களுக்கான பேச்சு கிடையாது. இது முழுக்க முழுக்க இது யாருக்காக இருக்குன்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தான் இருக்கும். இவங்க தான் வந்து தன்னை ஸ்டேக்லேயே வச்சுக்கிறாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட அதுலேருந்து சில பிரிவுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வெளியில வர்றோம், பட்டியல் நீக்கம், பட்டியல் வெளியேற்றம்லாம் பேசுவாங்க. இதுல இருக்கிற சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கணும். இவங்க இதை வந்து இதை வந்து எல்லாரும் சேர்ந்து எப்படி இவன் இந்த கேள்வியின் மூலம் வந்துருப்பானா, இதை நீ இடஒதுக்கீடு வாங்குற, இடஒதுக்கீடு வாங்கி தாண்டா நீ படிச்ச, இடஒதுக்கீடு வாங்கி தாண்டா வேலை பார்த்த அப்படின்றான். அந்த கேள்வி வந்து எப்படி அஃபண்ட் ஆகுதுன்னா, அப்ப நான் வந்து அவமானமா,
நான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்.